வணக்கம். நான் உங்கள் வெற்றிச்சுடர். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். அதிகப்படியான மக்கள் எப்போவுமே விரும்பக்கூடிய ஒரு காருங்க டாட்டா இண்டிகா விஸ்டாங்க. விஸ்டாவில் ஒயிட் கலரு, நம்ம ரெட் கலர் ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஒரு இந்த சைடில் இருக்கு பாருங்கள், அங்கே ஒரு ரெட் கலர் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா 2009 சிங்கிள் ஓனரு, வெறும் 16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா 2012 செகண்ட் ஓனர், ரெண்டு ஓனரு, 81,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி வந்து நான் இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்ட் பண்ணி இங்கே ரிவைஸ் பண்ணி கொண்டாந்து போட்டிருப்பேன். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது, ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வாங்க, இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல காரை வாங்குறதுக்கு நம்மளுடைய சேனல் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய வீடியோக்கு ஒரு பெரிய லைக்காக கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த சின்ன இதயத்துக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் என்னுடைய பூஸ்டப்பு. ஸோ வாங்க, இந்த டாட்டா இண்டிகா விஸ்டா குவாட்டர் ஜெட் இன்ஜினுங்க. பயங்கரமான ஒரு மக்கள்கிட்ட விருப்பமான ஒரு இன்ஜின் குவாட்டர் ஜெட் இன்ஜின். அதே மாதிரி எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. பவர் விண்டோ போட்டிருக்காங்க. இது வந்து இவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பவர் விண்டோ போட்டிருக்காங்க. அதே மாதிரி டோர் வைசர் போட்டிருக்காங்க, வீல் கப் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க, உங்களுக்கு ஒரு காரை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறவங்க பிரச்சனை இல்லை, ஆனால் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் காட்டணும்ல. ஸோ அதனால் இதை சுற்றி பார்க்கலாம். இது வந்து விளம்பரம் கிடையாது. யூஸ்டு கார் மார்க்கெட்டில் என்னென்ன கார்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அது உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறது என்னுடைய விளாக் தான், என்னுடைய பர்சனல் விளாக் தான். அதனால் இது விளம்பரம் வீடியோ கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க, எக்ஸ்டீரியர் இன்டீரியர் சுற்றி பார்க்கலாம். டாட்டா இண்டிகா விஸ்டா குவாட்டர் ஜெட் இன்ஜினுங்க. அப்படியே அவுட்லுக்கு பாருங்கள், வைட் ஆங்கிளில் நான் காட்டுறேன் முடிஞ்சளவுக்கு. ஏன்னா கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறனால நான் வைட் ஆங்கிள் காட்டுறேன். வாங்க, அப்படியே வந்து டயர் பாயிண்ட் பாருங்கள். ஃப்ரண்டில் டயர் பாயிண்ட்லாம் புது டயர் பாயிண்ட்ங்க, அதாவது 4 டயரும் புது டயர் பாயிண்ட்டு. ஸோ டயர் பாயிண்ட்டை பற்றி நம்மளுக்கு வந்து யோசிக்க தேவையில்லை. கிராச்சு டென்ட்லாம் எதுவுமே இல்லைங்க. சின்ன சின்ன மைன்யூட்டான கிராச்சஸ் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்வீங்க பார்த்தீங்களா. நம்ம வந்து அதெல்லாம் வந்து ஒரு குறையாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மைன்யூட்டான கிராச்சஸ் இருக்கத்தான் செய்யுது. 2012 இல்லைங்க, கண்டிப்பாக அதுக்கான ஒரு இது இருக்கும். அதே மாதிரி யூசேஜ் பார்த்திங்கன்னா வெறும் 81,000 கிலோமீட்டர் தான். இங்கே வந்து ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. இங்கே நிற்கிற கார்கள் எல்லாமே பக்காவான குவாலிட்டியான காருங்க. அது எர்டிகா நிற்குது, சாண்ட்ரோ நிற்குது, எல்லாமே லேட்டஸ்ட் மாடல், லோ கிலோமீட்ரு. குவாலிட்டியான காரை மட்டும்தான் இவர் இப்போ வந்து சேல்ஸ் பண்ணுவார் இங்கே உள்ள ஷோரூம். ஸோ இவர்கிட்ட வந்து நான் புகழ்கிறேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். நல்லாயிருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏசியெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன், மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க, ஒரு க்ளோவ் பாக்ஸ் சின்னதாக இருக்குது. ஸோ டேஷ்போர்ட் உங்களுக்கு பார்க்கல ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு கிலோமீட்டர் பாருங்கள், 81,797 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 5-speed மேனுவல் கேருங்க, சரிங்களா. சாவி எடுத்துக்கிட்டுருவோம். எப்போவுமே சாவி வச்சு இந்த மாதிரி டோர்களில் சாவி வச்சு சாத்திட்டோம்னா போயிடும், மறந்துடும் எல்லாதனால. இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன்ல, 4 விண்டோவும் பவர் விண்டோ. இன்டீரியர் உங்களுக்கு பார்க்கல தெரிஞ்சிருக்கும், பக்கா குவாலிட்டியாக இருக்குது. சீட் கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அப்படியே அப்பல்சர் பாருங்களேங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்படியே வாங்க, நம்ம சைடில் வந்து டயர் பாயிண்ட்லாம் 4 டயரும் புதுசு தான். அதனால் நான் உங்களுக்கு ரொம்ப அதை பெருசாக காட்டணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் காட்டினேன். இண்டிகா விஸ்டா LS மாடலுங்க. பட் ஆனால் 4 விண்டோ பவர் விண்டோ, கார் வச்சுருந்துருக்கும் குவாலிட்டியாக வச்சுருக்காரு. வாங்க, ஸ்டெப்னி வந்து டயர் புதுசுலாம் கிடையாது, ஸ்டெப்னி யூஸு தான். பட் குவாலிட்டியான இருக்குது உள்ளே பார்க்கல. ஓகேங்க, எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி வாங்க, சைடு வியூவும் பார்த்துருவோம். சைடு வியூவும் பாருங்கள், நல்லாயிருக்கு, தெளிவாக இருக்குது. வாங்க, எல்லாத்தையும் சாத்திடுவோமா. டோருடைய லாக்கிங் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? நல்லா கேட்கணுமா இல்லையா? ரைட், இந்த டோரை லாக் பண்ணியிருக்கோம். அது இருந்தாலும் இந்த வண்டியிலலாம் இன்ஜின் கேஸ் கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறது வழக்கம். ஸோ வாங்க, பானட்டை ஓப்பன் பண்ணி இன்ஜின் கேபினை பார்த்துருவோம். பானட் ஓப்பன் பண்ணியாச்சு, இன்ஜினுடைய கேபினை பாருங்கள்.
அப்பர் ரேம்ப் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா காண்டி. அடுத்து இன்ஜினில் வந்து எந்தளவுக்கு ஆயில்லாம் இல்லாமல் எவ்வளோ அப்படியே ரஃப்பாக இருக்குதுன்னு பாருங்களேங்க. ஆயில்லாம் எதுவுமே இல்லை, கேஸ் பாருங்கள். உங்களுக்கு ஆயில் அடிச்சிருந்தாலே இங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதான் ஆயில் அடிக்கலை. அதே மாதிரி இந்த சைட்லையும் பாருங்கள், குவாலிட்டியாக இருக்குதுங்க வண்டி. இது வந்து கொஞ்சம் கண்டிஷனாக இருக்கனால எனக்கு கீல் பொசிஷன் காட்டலை, சேசிங் டேப்புலாம் மற்றபடி ஏன்னா நல்லாயிருக்கு, ரஸ்ட்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த சைடில் நம்ம பார்த்தோம்னா ரஸ்ட் இருந்துச்சுன்னா தெரிஞ்சிடும், அந்த வியூவும் நல்லாயிருக்கு. ஸோ குவாட்டர் ஜெட் இன்ஜின் உங்களுக்காண்டி ஒரு ஸ்டார்ட் பண்ணி காட்டிடவா. ஸோ வண்டி வந்து நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க, டாட்டா இண்டிகா விஸ்டா, ரொம்ப கிளியரான வண்டிங்க, நல்லாயிருக்கு. ஸோ அந்த சைடில் சன்லைட் ஓவராக இருக்கனால இந்த சைட்லேருந்து இதை அப்படியே பார்த்துட்டு வீடியோ போடுறேன். டோர் வைசர் போட்டிருக்காங்க, வீல் கப்பு போட்டிருக்காங்க, சீட் கோர்ஸ்க்கு இன்டீரியர் நல்லாயிருக்கு, இன்ஜின் நாய்ஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய பார்வைக்காண்டி தான் நான் செக் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு தெரியலாம். இன்ஜின் சவுண்டை பற்றி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. நாலு விண்டோவும் பவர் விண்டோ, 2012 ரெண்டு ஓனர், 81,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னா 2,85,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. ஸோ நெகோசியபிள் ரேட்டு தான், நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நெகோசியபிள் ரேட்டு தான். அடுத்து அங்கே ஒரு ரெட் கலர் இண்டிகா விஸ்டா நிற்குதுங்க, அதோடைய வீடியோவும் அந்த வீடியோடைய லாஸ்ட்டில் எண்டிங்கில் வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா 2009 வெறும் 16,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, ரொம்ப குவாலிட்டியான வண்டி. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 2,75,000 ரூபா தான் கோர் பண்ணியிருக்காங்க லோ கிலோமீட்டருங்கனால, தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவன் கார்ஸ் மாங்காடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிற்குதுங்க. ஸோ காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரோல்லே வரும், காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.